$2. Win panna $4. Tota $2. Okay? Okay. எங்க ரெண்டு பேர்ல விஸ்வநாதன் யாரு ராமமூர்த்தி யாருன்னு இன்னைக்காவது கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஆடு மாடு பசு விசு. இல்ல ஜுனோ, இன்னைக்கு நீ தோத்துட்ட. நான் தான் விசு, இவ ராமமூர்த்தி. சாரி, நாளை ஜெயிச்சு காட்டுறேன். Okay, see you in the evening. Bye, Dad. Bye, Visu. Bye, Ramu. Bye. Yeah, yeah, yeah. இவ்வளவு என்ன நடக்கிறதோ, என்ன விஸ்வநாதன் யாரு ராமமூர்த்தி யாருன்னு கண்டுபிடிக்க முடியலையே. ஏய் ஜீனோ, அதெல்லாம் 6 நாலேஜ் இருந்தா தான கண்டுபிடிக்க முடியும். You are only 5 நாலேஜ் ஃபெலோ. சரிங்க போ, நீங்க மட்டும் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? பெத்த அப்பண்டா. சரி, நீங்க கண்டுபிடிக்கிறீங்க. நாங்க மண்டகாயிரம்ல அட்லீஸ்ட் ட்ரெஸ் ஆது வேற வேற கலர்ல மாட்டி விட்டுக்கலாம்ல. நோ 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 நோ. சட்டையில கூட வித்தியாசம் வர கூடாது. வித்தியாசம் வந்தா ஏற்றத்தாழ்வு வந்துடும், ஏற்றத்தாழ்வு வந்தா பிரிவு வந்துடும். வாழ்க்கையில கடைசி வரைக்கும் என் குழந்தைகளுக்குள்ள பிரிவே வரக்கூடாது. அதனால தான் சின்ன விஷயத்தை கூட வித்தியாசம் காட்டாம வளர்த்துட்டு வரேன். She's a patient. No operation. Stories. சரி. I only need an address. இல்ல தொலைச்சிட்டானே. தமிழா? ஆ. என் பேர் விஸ்வநாதன். என்ன ப்ராப்ளம்? தமிழா, தமிழுக்கு தமிழா? கடவுள் மாதிரி வந்துக்கிறீங்க. Please சும்மா. அவ தமிழ் பேசுறானே சார் நான் வந்து. என் பேர் மதுமிதா. இது தம்பி மாதேஷ். இது என் பாட்டி கிருஷ்ணவேணி. இவங்களுக்கு இங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஆபரேஷன் பண்ணணும், அதுக்காக மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கோம். இங்க இருக்கிற சிவசுமாமா அட்ரஸ் இவன் தொலைச்சிட்டான். இமிக்ரேஷன்ல அலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். மிஸ்டர் ஸ்டூவர்ட், these people are from my place, all authorize them. Yes, my ID. Are these edible? All vegetables. அது யாரா ஊர்கா? பிக்கல் பிக்கல். இது ஆவக்கா, இது கடலை மிட்டாய், இந்தியன் கேக், ஆல் வெரி நைஸ். அது புளிக்காய்ச்சல், இது சரியா கட்டு, மாங்காய் தொக்கு, ஆல் மை ஃபேவரட் யார். As per law, edibles are not allowed into the United States. All these things into the garbage. ஐயோ ஐயோ ஐயோ, அண்ணா எல்லா ஊர்கா குப்பத்தில போடுற அண்ணா. அண்ணா என்னாச்சு? தம்பி விஷன், அது வந்துட்டியா? இதெல்லாம் என் ஊர்கா, நான் சாப்பிடுறது அவங்க கிட்ட சொல்ல. அண்ணா அண்ணா, இவன் இங்கிலீஷ்ல சொல்லுவான் சொல்லுவான். பாட்டிமா, இதெல்லாம் பாக்டீரியா கண்டென்ட், அதனால விட மாட்டாங்க. அண்ணா ஊர்கா இல்லனா நான் செத்தே போயிடுவேன்டாப்பா. உங்களுக்கு என்ன ஊர்கா வேணும், எவ்வளவு வேணும் எல்லாம் நான் கொடுக்கறேன். விசு, கடைசி வரைக்கும் கூடவே இருந்து என்னை கொண்டு வெளியில விட்டுருப்பா, உனக்கு புண்ணியமா போயிடும். வேகமா போயிட்டான் போல பாட்டி. இந்த பக்கம் வந்துச்சு. ஹலோ ஹலோ, வேற எங்க போய்? வேகமா போய் புடிச்சுக்கடா. இல்லடா, அவன் எங்கேயாவது ஓடி போயிடுவான், அவனை கெட்டியா புடிச்சுக்க. உங்களுக்கு அர்ஜென்டா வந்துடுச்சு. இல்ல ஓ தமிழா, இவ்வளவு நேரம் நான் என்ன தெலுங்குல பேசிட்டு இருந்தேன். பேர் என்ன? அதுக்குள்ள மறந்துருச்சா? மாதேஷ். மகேஷ். மாதேஷ், how is that? Don't run ya. அய்யோ, புடி புடி புடி, வாயடா சீக்கிரமா, வேகமா வா. ஹலோ, நாங்க எல்லாம் வந்துட்டு இருக்கோம். கோஸ்லோ தம்பி, உள்ள போப்பா. அதுக்குள்ளதான். Excuse me, call for you. ஹலோ, வாடா வாடா, அவனை அங்கேயே பிடிச்சல விடா. ரமு எங்கடா இருக்க? அவுட் கேட்லையா? இங்கே ஒரு தமிழ் ஃபேமிலி இமிக்ரேஷனில் மாட்டிக்கிட்டாங்க,
மதுமிதா, கிருஷ்ணவேணி அம்மா, மகேஷன் மூணு பேர். நான் தான் உங்களை ஹெல்ப் பண்ணேன். அங்கே வெளியே சிவசுப்ரமணியன் ஒரு ஆள் இருக்கிறா பாரு. ஆமாம், தமிழ் ஆள் தான். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ, ஒரு டாக்ஸி புக் பண்ணிவிட்டு அந்த சிவசுப்ரமணியன் அட்ரஸ் எப்படியாவது கண்டுபிடிச்சி இவங்களை அனுப்பிச்சிடலாம். ம், அந்த தமிழ் ஃபேமிலி இப்போ லாஞ்சில் தான் இருக்காங்க, அங்கே வந்துடுறியா? ஓகே, பாய். எக்ஸ்கியூஸ் மீ. Mr. Magesh? Madesh, Madesh, Madesh. That's all right. No, it's not all right. Madesh, you can come on a pair. Or ever the character so near. Mr. Magesh? Yo, very proud of you. Hello, excuse me. Sorry, sir. Hey, relax, relax. Confused, right? நாங்க ரெண்டு பேரும் ட்வின்ஸ். நான் விஸ்வநாதன், அவர் ராமுத்து. ரெண்டு பேரும் அச்சா ஒரே மாதிரி இருக்கீங்களே. அதானா ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பாத்ரூம் போயிட்டு வந்தீங்க. ஆமா, எல்லாரும் குழம்பிடுவாங்க. ராமு, அந்த சிவசுப்ரமணியத்தை பாத்தியா? அப்படி யாரும் இல்ல, அதான் ஒரு டாக்ஸியை பிடிச்சிட்டு வந்துட்டேன். ஐயோ, எங்க போக போறோம்? ஜஸ்ட் அ செக். மிஸ் மமிதா, மெட்ராஸ்ல கிடைச்சிச்சு. பேசி உங்க அங்கிள் அட்ரஸ் வாங்குங்க. என்ன ஆச்சு இப்போ? விசு பையன் சட்டையை வாங்கி காட்டி என்ன? அந்த ரெண்டு பசங்களுக்கும் வித்தியாசம் காட்டுறதுக்கு வேற வழியா இல்ல? ஒரே அடி. டேய், கட்டை எடுத்து அடிச்சு தம்பி கையை ஃப்ராக்சர் பண்ணிடுற. மாவு கட்டு போட்டவர் ராமு, கட்டு போடாதவன் கண்ணாலா மது மாத்தா. ஓகே, ஏண்டா கைய உடைக்கிறேன் காலை உடைக்கிறேன் என்னடா நீ? உன் ஐடியாவும் போடா, லூஸ் பைல பா. ஓல்ட் ஜெனரேஷன். ஐயோ, சிலிக்கான் பிரைன புரிஞ்சிக்க மாட்டாங்க. மதீஷ் அம்மாடே, இப்படி மூஞ்ச தூக்கி வச்சுட்டு உட்காராதே ராஜாத்தே. இதை பாரு, கொஞ்சம் நெருங்கி பழகிட்டா உன் ஆள் யாருங்கிற வித்தியாசம் தெரிஞ்சிட போகுது. என்னால் நெருங்க முடியாது பாட்டி. ராமுவ விசுன்னு பாத்துருணோன்ற பயத்துல என்னால சரியா பார்க்க கூட முடியல, சரியா பேச முடியல. பாக்குறதும் பேசுறதுமே பிரச்சனையா இருக்கும் போது நான் எப்படி நெருங்கி பழகிறது? அது இல்லரே, முதல்ல என்ன லூசு அறவேக்காடு முட்டாளுன்னு சொல்றத நிறுத்திக்கோங்க. இப்ப நான் வாலியே சேஞ்ச் பண்ணிட்டேன். ரெண்டு பசங்களுக்கும் வித்தியாசம் தெரியணும், அவ்வளவுதானே? குறைந்தபட்சம் 6 மாசமாவது வித்தியாசம் தெரியற அளவுக்கு என்கிட்ட சூப்பரா ஒரு வெங்கடாச்சலபதி ஐடியா இருக்கு. மகனை குறிச்சிடுற. கும்பாபிஷேகா ஆராதனா குசா, கோயிங் ஃபார் கும்பமேளா, வெங்கடாச்சலபதி. ஏண்டா என் பையனுக்கு மொட்டடிக்க பார்த்த? சொல்லல மதுவுக்கு விசு யாரு ராமு யாருன்னு வித்தியாசம் தெரியல. இதுக்குடா வித்தியாசம் தெரியணும்? அது வந்து மசும் விதும் மிதும் மசும் ஒருத்தர் ஒருத்தர் வளராத உங்க சொல்லு சொல்லிடுற சொல்லிடுற. விசு எங்க அக்கா மதுவும் ஒருத்தர் ஒருத்தர் லவ் பண்றாங்க. என்னது மதுமிதா ரெட்ட பிரிவு இல்லையா? முதல்ல உனக்கும் விசுவுக்கும் கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியது. கல்யாணம் முடிஞ்ச அடுத்த வாரமே அந்த சின்ன பொண்ணு ஜாண்டிஸ்ல செத்து போயிடுச்சுன்னு சொல்லிட வேண்டியது. இல்ல, அந்த பொண்ணு யார் கூட ஓடி போயிடுச்சுன்னு சொல்லி கதை முடிச்சிட வேண்டியது. பாட்டி, இது எவ்வளவு பெரிய தப்பு பாட்டி? நான் கற்பூரம் அடிச்சு சத்தியம் பண்ணிருக்கேன், தெரியல. இல்லாத அந்த ஒரு பொண்ணை பாக்குறதுக்கா நாச்சு எப்போ குடும்பத்தோட நம்ம கூட இந்தியா வரப்போறாரு? கடவுளே, இது பார், உன் கல்யாணம் முடியிற வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் வாய திறக்க கூடாது. ஹாய் மது. ஹாய் டாடி. வணக்கம். ஹாய் மா. மது. ஹேய் மதேஷ், எப்படி இருக்க? உங்களுக்கு எல்லாம் பிடிச்சா? எப்படி இருக்க? அம்மா, எப்படிமா இருக்க? ஐ அம் பெர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். அதுக்கு காரணமே இவங்க தான். வணக்கங்க. இவர் மிஸ்டர் நாச்சியப்பன். ஐ அம் வெள்ளையப்பன். நான் சொல்றேன்டா. ஆமா, நானே சொல்றேன். என் பேர் வெள்ளையப்பன். என் கோட்டு வெள்ள, டை வெள்ள, சட்டை வெள்ள, பேண்ட் வெள்ள, என் மனசு கூட வெள்ள. இன்ஃபேக்ட் என் பேக் அக்கவுண்ட் கூட வெள்ள. ஆமா, ஏன்னா எனக்கு பொய்யே சொல்ல தெரியாது.
நீங்க விஸ்வநாத ராமமூர்த்தி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மிஸ்டர் நாச்சியப்பன், இவங்களை பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கும் இவங்கள மாதிரி ரெட்டப்பருவியா பொண்கள் பிறந்திருந்தா இவங்களுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்து என்னோட நன்றி கடனை நான் தீர்த்திருப்பேன். என்ன பண்றது, ஒரே பொண்ணா போச்சு. என்னங்க நீங்க, ரெட்ட குழந்தை பொண்ணுகளா பிறந்தா உங்களுக்கு பிரச்சனையாயிரும்னு பயந்தால சொன்னீங்க, இப்ப எப்படி கட்டி வைப்போன்னு சொல்றீங்க? என்ன பிரச்சனை, நான் எதுக்காக பயந்தேன்? இந்த ஆண்டி பிரகனடா இருந்தப்போ இந்த அங்கிள் அறுவல் எடுத்து சுத்தனாரா இல்லையா? ஆமா. என்னடா ஆமா ஜூனோ, இப்ப எப்படி கட்டி வைப்போன்னு சொல்றாரு? இடிக்குதே. நீங்க நான் உண்டாந்தப்போ நீங்க ஏன் அருவாள தூக்கினீங்க? அதானே, நான் எப்ப அருவாள தூக்கினேன்? எல்லாத்தையும் நீ மறந்துடுடா. அவ முழுதா மறந்த போது நீ டென்ஷன்ல இப்படி சுத்திட்டு இருந்தல. ஆமா, அததான் நான் இவங்க கிட்ட கதை கதையா சொன்னேன். அத பத்தி தான் அவர் கேக்குறாரு. ஆமா, இல்லம்மா, அந்த அருவாள் கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம சம்மந்தி விட்டுக்காங்க. வீட்டுல வந்து நீ கொஞ்சம் பேசிருக்க. நீ போய் சம்மந்தி ரூம கட்டு. நீ போய் விசுராம ரூம கட்டு. நீ போ. கடவுளே காப்பாத்து. ஏமா, அந்த அருவாள் சொன்னீங்க. என்னடா நீ எல்லாத்தையும் மறந்துட்டு, உனக்கு குழந்தை பிறந்த போது நம்ம குலதெய்வத்துக்கு அறிவாசாத்திரம் நீ வேண்டிக்கிட்டல, அத பத்தி தான் அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. மதுரை தான் உங்க அப்பா உள்ள கூட்டிட்டு போமா? புரிஞ்சுக்காம போய் வைஷ்ணவி வெட்டிட்டான், கல்யாணம் நின்று போயிடுமே. அதுவும் இல்லாம வைஷ்ணவிய நம்ம யாரும் கண்ணால கூட பார்த்ததே இல்லையே. அதெல்லாம் பாட்டியம்மா, வைஷ்ணவி எங்க இருக்கான்னு அங்களுக்கு தெரியாது. அப்புறம் எப்படி வெட்டுவாரு? ஜூனோ, கொஞ்சம் சும்மா இரு. ஜூனோ பேசாம இரு. என்ன நீ பெரியவங்களை ஏத்து ஏத்து பேசிட்டு இருக்க? அவங்க தான் வைஷ்ணவ இருக்கு ஆபத்துன்னு சொல்றாங்களே. இல்ல நீ வேற ஏதாவது உலர் கொட்டிட்டு வைஷ்ணவ எல்லாரும் பார்க்க முடியாம பண்ண போல இருக்க. இப்ப அது இல்ல, வைஷ்ணவி எங்க இருக்கான்னு கையில் அறுவாள். 40 வயசுல மரணம். ஜோசி பைத்தியம். வைஷ்ணவி ரெட்ட பிறவி கொடைக்கனால். அம்மா, இனிமே எனக்கு போஜனமே கிடைக்காதாப்பா. ஏன்பா, உனக்கு என்ன குறைச்சல்? பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காதுன்னு நீ தானே சொல்லியிருக்க. நீ சொல்ற பொய்யெல்லாம் சொன்னா டிஃபன் இல்ல, ஒரு வாய் காஃபி கூட கிடைக்காதேம்மா. என்னடா கிண்டலா? பின்னம்மா, அடுக்கடுக்கா ரயில் பெட்டி மாதிரி ஜோசியங்கிற, ரெட்டப்பொறிவிங்கிற, கொடைக்கானல்ங்கிற, வைஷ்ணவிங்கிற, எனக்கு ஒரு வாய் பச்சை தண்ணி கூட கிடைக்காது. மடைய மாதிரி பேசாதா. உன் பொண்ணு அவனை லவ் பண்ணி தொலைச்சிட்டா, குழந்தைங்க இஷ்டப்படுறவங்களுக்கே கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் பெரியவங்க கடமை. அதுக்காக சின்னதா 4-5 பொய் சொன்னா தப்பே இல்லை. இப்ப சொல்லு, உனக்கு எத்தனை பொண்ணுங்க? ஒரு பொண்ணு. ரெண்டு பொண்ணு. சரியா சொல்றான். ஒரு பொண்ணு இருந்தா ஒரு பொண்ணு, ரெண்டு பொண்ணு இருந்தா ரெண்டு பொண்ணு. ஆனா உயிரோடு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு. இல்ல, இன்னொரு பொண்ணு பிறந்திருக்கலாம், இல்ல பிறக்காமே இருந்திருக்கலாம். பிறந்து செத்துருக்கலாம், இல்ல பிறக்காமே செத்துருக்கலாம், இல்ல எனக்கு தெரியாமே பிறந்திருக்கலாம், அது வேற யாராவது எடுத்து வளர்த்திருக்கலாம். ஆக மொத்தம் எனக்கு ஒரு பொண்ணு, என் பொண்டாட்டிக்கு ஒரு பொண்ணு, கூட்டுல ரெண்டு வருதேம்மா. வெரி குட். டேய், நீ சரியா பொய் சொல்லலனால பரவாயில்ல. அவ கல்யாணம் முடியிற வரைக்கும் இப்படி ஏதாவது உளறிட்டு நான் எதையாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன். அம்மாடி, நீ எப்படி? நான் போய் சொல்லுவேன். என்ன விரதம்? திங்கக்கிழமை சோமம் வர விரதம் சிவனுக்கு, அப்புறம் செவ்வாய்க்கிழமை வந்து முருகனுக்கு, வியாழக்கிழமை வந்து ரஜினிகாந்துக்கு, இல்ல இல்ல ராகவேந்திர சுவாமிக்கு, ரெண்டும் ஒண்ணு தானே, வெள்ளிக்கிழமை துர்கைக்கு, சனிக்கிழமை வெங்கடாச்சலபதிக்கு, ஞாயிற்றுக்கிழமை மாங்காடு மாதாவுக்கு, புதன்கிழமை ஃப்ரீயா இருக்கே. புதன்கிழமை போய் சொல்லாத. ஆனா அன்னைக்கும் அம்மா வாச கிருத்திக்கே பொண்ணுமின் வந்துருச்சுன்னா கஷ்டம். எதுக்கடி இத்தனை விரதம் இருந்து தொலைக்கிற? வளர்ந்துட்டேன்னு எப்படிமா இருக்கிற? என்ன யார் தெரியுதா? நான் தான் பாட்டி கிருஷ்ணவேணி. பாட்டி, இது யார் தெரியுதா? உனக்கு எப்படி தெரியும்? இதான் உங்க அப்பா வைஷ்ணவி. இவதாமா உங்க அம்மா துர்கா. என்னடா பாத்துட்டு நிக்கிற? இவதான் உங்க ரெண்டாவது பொண்ணு வைஷ்ணவி. ஆமாமா, ரெண்டாவது பிறந்தா ரெண்டாவது பொண்ணு, முதல்ல பிறந்தா முதல் பொண்ணு, மூணாவதா பிறந்தா மூணாவது பொண்ணு, நாலாவதா பிறந்தா. ஆக மொத்தம் எனக்கு எல்லாமே ஒரே பொண்ணு தான். அப்பா, அநியாயமா ஜோசியத்தை நம்பிண்டு 20 வருஷமா என்ன பிரிச்சு வச்சுட்டேன். ஜாம மாமா மட்டும் இல்லைன்னா நான் என்ன பாடுபட்டிருப்பேன். ஏமா, நோக்கு கூட என் மேல பாசம் இல்லாம போயிடுச்சு. நீ பூமே இல்லடி, மௌன விரதம். இத பாருமா,
இவர்தான் மிஸ்டர் நாச்சப்பன், யுஎஸ்ஏல இந்தியன் ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காரு. நமஸ்காரம். பொண்ணு எப்படி இருக்கு? மகாலட்சுமி மாதிரி இருக்கா? அவர் மிஸ்டர் ஜூனோ, இவங்க ஹோட்டல் ஹெட் குக்கா இருக்காரு. நைஸ் மீட்டிங். பணப்பட்டே ஏதோ ஒன்று இடிக்குதே. ஏதோ அவர் தான் அடிச்சுட்டு போறாரு. இல்லை, தலையில் இருக்கிற பூ ப்ரெஷர் இருக்கிற பார்த்தா என்னமோ போன ஸ்டேஷன்ல ஏறி இந்த ஸ்டேஷன்ல இறங்கு மாதிரியா இருக்கே. என்ன ஜூனோ, போன ஸ்டேஷன்ல பூ வாங்கி இந்த ஸ்டேஷன்ல முகம் கழுவி ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிட்டு வரது இல்லையா? உங்களை சந்திக்கணுங்கிறதுக்கா இந்த மாதிரி வந்திருக்கிறா? இது என்னோட எல்டர்சன் விசு, மெடிசன் பண்றோம். நமஸ்காரம். உங்க அக்காவை தான் நான் கல்யாணம் பண்ணி போறேன். ஓ அப்படியா? ரொம்ப சந்தோஷம் அத்திம்பே. அத்திம்பே அக்கா எங்க? அக்கா எங்க? அது 20 வருஷம் கட்சி வர இல்லையா, அதான் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வரேன் போயிருக்கா. ஆமா, இதாரு. யாரா? வைஷ்ணமாதா, நான் தான் உன் தம்பி மாதேஷ். ஓஹோ, என்ன பத்தி? ஓ, இவன் இரண்டாவது மகன் ராமு. இவனும் உங்களை மாதிரி ட்வின்ஸ் தான். ப்ளீஸ் டு மீட் யூ. நமஸ்காரம். கல்ச்சர், இந்தியன் கல்ச்சர். ஐ லைக் தட், ஐ லைக் தட் வெரி மச். ஐயோ, சூப்பர் ஆக்டிங் போ. இது கண்ணாம்மானே நீ சாவித்ரி, கிருஷ்ணா நடிப்பு கல்லூரினா நீ டியூட்டோரியல். என்னைய பார்த்து யாரும் கேட்டுட்டியே? வைஷ்ணமாதா ஒரே வந்து செஞ்சுரி அடிச்சுட்டியே. கைகுறே மண்ணாங்கட்டி. நான் ஒவ்வொரு நிமிஷமும் வயிற்றுல நெருப்பு கட்டிக்கிட்டு அவஸ்தப்படுறது எனக்கு தான் தெரியும். மது, ஒரு நிமிஷம், இது வந்துட்டேன். நீ உள்ள போடா. ஹாய் மது. ஹாய் விசு. என்னப்பா காலையில இருந்து ஆளே காணோம், ஸ்டேஷன் கூட வரல? சாரிப்பா, கோயிலுக்கு போயிருந்தேனோ இல்லையோ கூட்டம் ஆயிடுத்து. முடிஞ்ச ஆத்துக்கு வரத்துக்குள்ள நீங்கெல்லாம் வந்துட்டேல். ஹே, என்னது நீ அயர் பாஷை பேசிட்டு இருக்க? தங்கையோட பேசிட்டு இருந்தேனோ இல்லையோ, வைஷ்ணவியோட பேசிட்டு இருந்தேல, அது அப்படியே எனக்கும் பாட்டிக்குச்சு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். வைஷ்ணவிட்ட ராமு பத்தி பேசினியா? ராமு அவளுக்கு பிடிச்சிருக்கா? என்ன விசு, இப்போதான் வந்து இறங்கியிருக்கா. இன்னும் நாங்கள் எல்கேஜி கதையே பேசி முடிக்கல. இன்னும் ஸ்கூல் முடிஞ்சு காலேஜ் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் கல்யாண பேச்சியே ஆரம்பிக்கணும். அதனால ஒரு 2-3 நாளைக்கு என்னை தொந்தரவு பண்ணாதீங்களே ப்ளீஸ். ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். நான் வைஷ்ணவி கிட்ட போய் பேசிட்டு இருக்கேன். ஆல்ரைட், ஓகே, பாய் பாய். ஐயோ, போங்க. நீ வெளில போடா. சரியான அலையாண்டி பிரதர்ஸ். கௌசல்யா சுப்ரஜா ராம. ஹலோ, நமஸ்காரம். நமஸ்காரம். நீங்க? நான் ராமு. தேங்கம்மா சொல்லுங்க. நான் உங்களை பார்க்க வரணும். அமெரிக்கால ஒரு நாள் பூரா அலைஞ்சி பார்த்து பார்த்து உங்களுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். ஃபேஷன்ல இருக்கிற லேட்டஸ்ட் ப்ராடக்ட்ஸ், ஹேர் ட்ரையர், மேக்கப் கிட், லிப்ஸ்டிக், இது ஹாலிவுட்ல இருக்கிற எல்லா ஹீரோஸ் யூஸ் பண்றாங்க. அப்புறம் பெர்ஃப்யூம், எல்லாம் ஆல் அப் டு டேட் ஃபேஷன். பிடிச்சிருக்கா? எனக்காக ரொம்ப சிரமப்பட்டு தேடி அலைஞ்சு வாங்கிட்டு வந்திருப்பேன். நோ நோ, நோ ப்ராப்ளம். இல்ல, நீங்க வருத்தப்படலனா ஒன்னு சொல்றேன். நான் இந்த மாதிரி காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்றது இல்ல. முகத்துக்கு பைத்தமாவு, தலைக்கு சீயக்காய், உடம்புக்கு கடலை மாவு, அவ்வளவுதான். தப்பா நினைச்சுக்காம இதெல்லாம் எடுத்துட்டு போயிடுங்க. ஆல் வெஸ்டர்ன் கல்ச்சர், சிந்தட்டிக்ஸ், அதான் உங்களுக்கு பிடிக்கல. இட்ஸ் ஓகே,
You want to be very Indianized. Kadla mau, paita mau, sikkai. All herbal products. America kuda doctors ipo herbal product da suggest pandranga. Good. I like that very much. Okay, bye. Mr. Villepan. Yeah? என்னதான் என்னது உனக்குதான் பரவாயில்ல என்ன பாக்குறீங்க? இது இந்திய ட்ரெடிஷன். வருஷம் தட்டுல பொண்டாடி சாப்பிடுறது ஒரு வழக்கம். நீ வேற நான் வேற இல்லைங்கிற மாதிரி விஷயம். இட்ஸ் சைன் ஆஃப் லவ். என்ன? பாட்டி. சாரி, கொஞ்சம் வேகமா சுத்திட்டேன். என்ன அவங்களை போய் ஏன் டிஸ்டர்ப் பண்ற? நோ நோ, கோ பேக். என்னடா அம்மா, மாமனாரு ரெண்டு மருமகளையும் ஒண்ணா சேர்த்து பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு, இதெல்லாம் தப்பு? ஜுனோ, தப்பே இல்ல. என்ன அவசரம்? வாங்க வாங்க, இன்னைக்கு சாயங்காலம் மதுவும் வைஷுவும் உங்க முன்னால ஒன்னா பாடுவாங்க. பாடுறது என்ன? ஆடவே போறாங்க. ஓகே, வெடி வெடி வெடி. இதான் அமெரிக்கால இருந்து வாங்கி வந்திருக்கிற ரியல் டைம் அனிமேஷன் கம்ப்யூட்டர். சரி, இதுல வைஷ்ணவி உருவத்தை பதிஞ்சு வச்சிருக்கு. இந்த வயிறுங்க என் அசைவுகள் எல்லாம் கம்ப்யூட்டருக்கு அனுப்பி வைக்கும். இப்போ நான் என்னவெல்லாம் செய்யறனோ அதெல்லாம் கம்ப்யூட்டர்ல இருக்கிற வைஷ்ணவியும் செய்வா. இத
ப்ரொஜெக்டர் மூலமா நிஜ வைஷ்ணவியா ஸ்டேஜில் கொண்டு வந்துடுவேன். ஓகே, டோன்ட் வாரி, பி ஹாப்பி. பாட்டி, என்னடா கண்ணு? பாட்டி, அந்த ராமு தொலை தாங்கல பாட்டி. ஐயோ, என்ன செய்றா? ஒரு மோதிரத்தை வாங்கிட்டு வந்து எங்கேஜ்மெண்ட் ரிங்னு சொல்லி போட்டு விட நாடு படிக்கிறான். ஐயோ, என்னால இது ஒரு நிமிஷம் கூட வைஷ்ணவ வேஷம் போட முடியாது. வைஷ்ணவ வேஷம் போட முடி வேடா. இனி நீ வைஷ்ணவ வேஷம் போட வேண்டாம். இன்னைக்கு நைட்டு உனக்கு எக்ஸாம் இருக்குன்னு சொல்லி நீ ஊர் புறப்பட்டு போயிரு. போயிடு 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 என்ன யாரும் தேட வேணாம். சரியான நேரத்துல அதிரடியா வந்து மது கல்யாணத்தை நடத்தி ஆசத்திடுறேன் பார். ஆமா, நீங்களும் அமெரிக்கா போகணும், அந்த காந்தி ரெஸ்டாரண்ட் எதிர நேரு ரெஸ்டாரண்ட் போடணும், கோடீஸ்வரன் ஆகணும். அதுக்குதான் நான் வந்திருக்கேன். நான் சொல்றபடி எல்லாம் கேட்டீங்கன்னா ஒரே வழி கோமா இருக்கா, நான் பேசி வழங்க வைக்கிறேன். பேசுற புள்ள நீ, அவனை உதச்சி வரட்டா அங்க போய் புதுசா குழப்பம் பண்ணிடுவான். அவன் போற பக்கல போய் அண்ணங்கிட்ட மாட்டி விட்டுருவான். அவனுக்கு அண்ணங்கிட்ட இருக்கு. அவன்